அந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, யுத்தம் கர்த்தருடையதா இருந்தா எவ்வளோ பெரிய காயமும் நம்ம கையில கொடுத்துருவாரு. நீ தான் ராஜா, நீ தான் ஜெயிக்கிற பிறந்தவன், நீ தான் ஆள பிறந்தவன் சொல்லி நம்ம கையில கொடுத்துருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து, தயவு செய்து சொல்றத நல்லா கவனமா கவனிங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கட்டும், ரொம்ப கவனமா இருக்கட்டும். அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க, அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க. இல்ல முடியலங்கிற வார்த்தையை பேசாதீங்க. இருக்கு, முடியும், ஜெயிப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், ஏற்கனவே நிறைய காரியங்களை செய்திருக்கிறார், இனியும் செய்வார்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. நான் சொல்றது புரியுதுங்களா? நாம இன்னைக்கு நிக்கிறதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. வேதம் சொல்றேன், நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கை பின்னாடி திரும்பி பாருங்க. சுமார் 20 வருடங்களுக்கு முன்பதாக, சுமார் 10 வருடங்களுக்கு முன்னாடி பின்னோக்கி பாருங்க. கொஞ்சம் சிரமமா தான் இருந்திருப்போம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்போம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா என்கிட்ட ஒரு சைக்கிள் தான் இருந்துச்சு, இல்ல உங்களை அப்படி நினைச்சு பாருங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. இந்த கிச்சன் அளவு ரூம் தான், 400 ரூபாய் வாடகைக்கு குடியிருந்தேன், சிமெண்ட் சீட்டு போட்ட வீட்டுல தான் இருந்தேன், ஓடு போட்ட வீட்டுல தான் இருந்தேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு 15 வருஷம் ஆயிருச்சு. அல்லேலூயா, மாற்றம் வந்திருக்குல்ல. இப்ப 2 பைக் இருக்கு, டார்ச் வீட்டுல இருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், சோத்திரம். இப்ப நான் என்ன பேசணும்? ஆண்டவரே, 15 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் வச்சிருந்த எனக்கு பைக்கை கொடுத்துருக்கீங்க, ஓட்டு வீட்டில் இருந்த எனக்கு டார்ச் வீட்டை கொடுத்துருக்கீங்க. இனி ஆண்டவரே எனக்கு நீங்க காரையும் கொடுப்பீங்க, சொந்த வீட்டையும் கொடுப்பீங்கன்னு நான் பேசக்கூடாதா? அல்லேலூயா, அதுதான் ஜீவனுக்கு எதுவான வார்த்தை. பேசுனா கிடைக்கும், ஆமென். பேசுனா கிடைக்கும். என்னை அப்படி இருந்து இப்படி மாற்றிய கர்த்தர் என்னை இனியும் மாற்றுவார், இனியும் உயர்த்துவார்னு சொல்லி பேசுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனையை பேசவே பேசாதீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? பிரச்சனையை பேசாதீங்க. பிரச்சனையை பேச பேச உங்க இருதயம் சந்தோஷப்படுதா? பிரச்சனை சந்தோஷப்படுதா உங்க இருதயம்? உங்க பிரச்சனையை பத்தி யாரையாவது பேசுனா எனக்கு நிம்மதியா இருக்கு, யாராவது சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். மேல மேல சஞ்சலம் தாங்க வரும், கவலை தாங்க வரும், துக்கம் தாங்க வரும். அதுதான் கெட்ட வார்த்தை. அல்லேலூயா. நம்பிக்கையான வார்த்தை, விசுவாசமான வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண பண்ண நம்மளும் சந்தோஷமா இருப்போம், நம்மளை சுத்தி இருக்கவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையும் மாறிடும். அதனாலதான் சொல்றேன், உன் வாழ்க்கை உன் நாக்கில். அல்லேலூயா. உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கை மறந்துடவே கூடாது. நான் வாழ்க்கை நல்லா இருக்கா, என் நாக்கு நல்லா இருக்கு, என் வாழ்க்கை நல்லாதான் இருக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்கள யாரையும் பார்த்து என்ன சொல்லுறது, என் வாழ்க்கையே சரியில்லைன்னு இந்த நாக்கால பேசிடாதீங்க தயவு செய்து. உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க, சூப்பரா மாறிடும். உண்மை அதுதான். எங்க பவரை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துருக்காருங்க. ஏன்னா அவர் வார்த்தையினாலதான் உலகத்தை படைச்சாரு. அவர் சொல்றார், தேவன் தமது சாயலின்படி மனிதனை உண்டாக்கினாரு. அப்ப தேவன் தன்னிடத்துல இருக்கிற அந்த அதிகாரத்தை மனிதனுக்கும் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி அப்புறம் அற்புதம் நடக்குது? நாக்கில் சரியானபடி பேசி விசுவாசத்தோட பேசும்போது அற்புதம் நடக்கும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில உங்க நாக்கு சரியா இருந்தா உங்க வாழ்க்கை சிறப்பாய் இருக்கும். உங்க நாக்கு சரி இல்லைனாங்கிறதே நான் பேசல, அது வேண்டாம். உங்க நாக்கு நல்லதான் இருக்குன்னு நான் நல்லதா பேசுறேன். அல்லேலூயா. உங்க வாக்கு, உங்க நாக்கு நல்லதா இருக்கும், உங்க நாக்கு நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதனால இனிமேல் எனக்கு சோறு இல்லை, ட்ரெஸ் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, எதுவுமே பேசாதீங்க. இருக்கு, எங்க இருக்கு? இருக்கு, வரும், கிடைக்கும், விட்டுருங்க, அது கரெக்டா வந்து சேரும் உங்களுக்கு. அல்லேலூயா. அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன். ஆமென். அவர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். நம்ம யாவரும்